कूचल कदरल अड़ मैं या मानते குட்ரா இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நீ போ ஆ சரி நடக்கட்டும் தப்பிச்சு போற புடிங்க அவள ஏய் அவள புடிங்கடா அவள புடிங்கடா வாங்க ஏய் ஓடுங்க இல்ல இல்ல ஏய் இங்கடி ஓடிரு நீ ஏய் இல்ல सारी विड़ंगड़ा नाम कुलाल पातो आवले का हिंदू देखा व्याला मिच्छो वांग वांग हेलो जीके सर ना सोमन पेशर हेलो ना सोमन पेशर सर अब ब्रिजले लोगों दिच्छे तरकोला बनीटा किन्ह दुख कुदच टाला அவளோட பாடி நீங்க தேடி பாத்தீங்களா சார் இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு கண்டிப்பா அவ செத்து போயிருப்பா சார் சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் சார் மீதி பணத்தை நாளை காலையில ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சார் நான் அப்புறம் பார்க்கறேன் இத பாருங்க சார் நீங்க பயப்படாதீங்க ஓகே ஜிகே சார் குட் நைட் ஓகே டேய் வாங்கடா வாங்கடா வாங்க நம்ம வேலை இது रात्रि ना कोई जी के पाकण जी के वीट के पोनना जी के अलक्स वे वर्दन पाते ना अंत वंडी की पिना उलिजिकते अब मेनन पुण उ कल्याण ஆமா அடுத்த மாசம் கல்யாணம்னு மேனன் சார் சொல்றாரு. டாலன் கம்பெனிக்கு நீங்க முதலாளி ஆனதுக்கு அப்புறம் மேனன் உங்களை விடுவாரா என்ன? அதே சமயம் மேனனுடைய பொண்ணுக்கு நீங்க தான் சரியான ஆளு. ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? சரி இவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பூஜாவை என்ன பண்ண போற? சரி அவளை பத்தி என்ன நினைக்கிற? அவளை பத்தி என்ன சொல்றது? அவ கேரக்டர் சரியில்லை. அவ கூட எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியாது. அவள எல்லாம் 10ஓட 11ஓ தான் வச்சுக்க முடியும். சரி रजिस्ट्रेशन के मरकाम वंदन के ओके गुड नाइट गुड नाइट என்னாச்சு பூஜா சொல்றேன் வா உள்ள வா நான் புரோகிராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில நாலு பேர் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்களா எங்க சவுத் ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துல என்ன புடிச்சிட்டாங்க நான் உனக்கு கால் பண்ண ஆனா நீ தான் போன் அட்டென்ட் பண்ணவே இல்ல பயங்கரமா மழை பெஞ்சதுல அத எனக்கு எதுவும் கேட்கல அம்மா என்னாச்சு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே அம்மா மேனன் சாருடைய பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளாமே எதுவா இருந்தாலும் அவ என்ன மாதிரி ஊர்ல எல்லார கூடயும் படுக்குற ஒரு பொண்ணு கிடையாதுல என்ன பேசுற நான் உன்ன அந்த மாதிரி தனியா விட்டுடுவனா என்ன பத்தி நீ இவ்வளவு கேவலமா வ நினைச்சிருக்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா வாழணும் தான நினைச்சோம் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நல்லா
நீ சொல்றதை என்னால முழுசா நம்ப முடியல. ஏன்னா ஹரி இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டதற்காக எங்கிட்ட முக்கியமான ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? ஜிகேவோட கொலை நடந்த அந்த இடத்துல ஹரியோட தடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஹரி அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. அது ஏன் உனக்கு தெரியுமா? டேய் ஜிகே வெளிய வாடா. டேய் ஜிகே டேய் வெளிய வாடா. கதவ திறடா. கதவ திறன் சொல்றல்ல. நீ துரக்க மாட்டடா. சொந்த தம்பி மாதிரி உன்னை பாத்துக்கிட்டன. அதுக்கு நீ காட்டுற நன்றியாடா இது. நன்றி கேட்ட நாய கதவை தரடா. பிளடி துரோகி. என்ன எனக்கு துரோகம் பண்ணிட்ட துரோகி. நம்பிக்கை துரோகி. செஞ்ச தப்பு நீ உணரும் போது நீ உயிரோட இருக்க மாட்ட. இப்ப நான் போறேன். எனக்கே துரோகம் பண்ணல. நீ அனுபவிப்படா. என்னடா பாக்குற போடா. ஹரி கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜி கேவோட பாடி எடுத்துட்டு என் வண்டியில நான் சுடுகாட்டுக்கு போனேன். அந்த மழையில ஒரு பேக் கீழே விழுந்ததை நான் கவனிக்காம விட்டுட்டேன். இல்லனா உங்களால இப்பவும் என்ன பிடிச்சிருக்க முடியாது. ஜிகே செஞ்ச துரோகத்துக்கு இவ அவனை கொலை பண்ணது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா இவ சொல்ற கதையை என்னால முழுசா நம்பவே முடியல. ஒருவேளை ஹரிந்தனுக்காக இவ கொலை பண்ணாளா இல்ல ஹரிந்தனனை கொலை பண்ணானா ஒன்னும் புரியலையே. பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட கேஸ் ஒரு வேடிக்கையா போச்சு. கொலை பண்ணதை பூஜாவே ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் என் மேல நம்பிக்கை வரல. வக்கீல்களோட வார்த்தை ஜாலத்தினால நிரபராதிகள் எப்படி தண்டிக்கப்படுறாங்கன்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஸ்டார்லைன் இன்கார்பரேட்டுங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியை பொதுமக்களை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உருவாக்குன இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை இப்படி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. ஆனா நியாயம் என்னைக்கும் சாகாது. என்னதான் போலீஸ் என் மேல குற்றத்தை ஜோடிச்சாலும் நீதிமன்றம் என்னை விடுதலை செஞ்சிருச்சு. ஆனா கொடூரமா கொலை செய்யற அளவுக்கு பூஜாங்கிற பொண்ணு மனச நான் தான் கலைச்சு வச்சிருக்கேன்னு என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. என்னையும் என் குடும்பத்தையும் வேரோட அழிக்கணும்னு அரசியல்வாதியில இருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாரும் போராடினாங்க. என்னதான் நீதிமன்றத்துக்கு நான் குற்றவாளி இல்ல நிரூபிச்சாலும் இவங்களுக்கு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மக்கள் பேசுறாங்க. ஏன்னா
ஒரு தப்பு செஞ்ச குற்றவாளிய உள்ள தூக்கி போறதுக்கு ஏன் யோசிக்கறாங்க? அவ பணக்காரங்கற காரணத்தாலயா இல்ல பெரிய அந்தஸ்தில இருக்கறதாலயா? ஒரு ஏல இந்த தவறு செஞ்சா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நான் கேக்குறேன். சட்டங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணுதான். இந்த மாதிரியே சட்டம் இருந்துச்சுனா எல்லா மனுஷனும் தப்பு செய்ய ஆரம்பிச்சுடுவான். அப்புறம் நாடு தாங்காது. கொலை குற்றம் செஞ்ச பூஜாவுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சது. உண்மையிலேயே தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது எனக்கு தான். பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் தெரு தெருவா கோஷம் போட்டு ஊர்வலம் ஆரம்பிச்சாங்க. 21 வயசான பூஜாங்கிற அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிச்சது உண்மையிலேயே ஒரு அபூர்வமான விஷயம். இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கொலை வழக்குல நளினின்ற பெண்ணுக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனை விதிச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி ஒரு தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க. ஹரீந்திரனுங்கிற பணக்காரன் பூஜாங்கிற ஒரு பொண்ணை குற்றவாளியாக்கி அவன் நிரபராதியே தப்பிச்சிட்டான். இந்த வழக்குல நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை அதுதான். நம்ம நீதிமன்றங்களும் நீதியும் இந்த மாதிரி சில நேரத்துல செதறும் போது நாம தான் இந்த சட்டத்தை காப்பாத்தணும். இந்தாங்கடி இங்க பாரு. ஹலோ, இப்ப உனக்கு சந்தோஷமா? அந்த பொண்ணை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நீந்தா பண்ணு எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். புரிஞ்சுதா? ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. கைது செய். உடனடியாக என்ன காட்ட வரண்டியா இருக்காங்க? நீ உள்ள வா, வா இந்த பக்கம் வா. ஹரி, ஐயோ என்ன ஹரி, கண்ணில் அடி வாங்குற அளவுக்கு நீ என்னடா பாவம் பண்ண? இன்னும் எத்தனை நாளைக்கு உன்ன இந்த ஆளுங்க இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க? பொதுமக்கள் எல்லாரும் இன்னும் நான் தான் குற்றவாளி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த கொலையை பண்ணேன். என்னதான் தூக்கில போடணும்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஹரி. இந்த பாரு, நீ அந்த கொலை பண்ணல ஹரி. நான் உன்னை நம்புறேன். என் பையன் நிரபராதிங்கிறது நான் நம்புறேன். ஐயோ, இங்க இருந்து பிரச்சனை அதிகம். அடுப்பின் வழியா நீ உடனே தப்பிச்சு போயிடு ஹரி. வாடா. பேர் ஹரீந்திரன், குற்றவாளின்னு பொதுமக்களால் சுட்டி காட்டப்படுற ஒரு நிரபராதி. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என்னோட நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். என்னோட இந்த வாழ்க்கை வேற யாருக்கும் வராம பாத்துக்கங்க.